விவஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு இந்த மூன்று ஏலக்காய் போதும் கையில் பணம் தங்கும் வீண் வரைய செலவு ஆ வராது நன்றாக சேரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லோருடைய பெண்கள் பெண்கள்னாலே எல்லோருக்குமே என்ன ஒரு கஷ்டன்னு பார்த்திங்கன்னா கையில் எப்போ பார் காசு பணம் தங்க மாட்டேங்குது எதாவது ஒரு விரைய செலவு வீண் செலவாக போயிட்டே இருக்குது அந்த காசு பணம் வந்தால் கூட வர்ற சுவடு தெரியாமல் போயிடுதே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பெண்களுக்கு மனக்கவலை இது வந்து நிறைய பேர் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கடைப்பிடிச்சி எனக்கு ரொம்ப நல்லா பணம் கையில் பாசு காசு பணம் நல்லா தங்குதுமா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அவங்கள நினச்சும் நான் நல்லா நான் வேண்டிப்பேன் என்னுடைய குலதெய்வத்துக்கிட்ட என்னுடைய குலதெய்வம்னு இல்லை என்னுடைய இஷ்ட தெய்வமான விநாயகர் பெருமான் கிட்டேயும் அவ்வளோ நான் வேண்டுதல் வைப்பேன் என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிப்பேன் நான் அந்த மாதிரி இப்போ நீங்கள் காசே வரல பணமே கையில் சே ஒரு சேமிப்புன்றதே இல்லைம்மா எங்கக்கிட்ட ஒரு சேமிப்பு இப்போ நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா எங்ககிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் இப்போது என்னென்னா இப்போ ஒரு ஒரு ஆயிரம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அதில் ஒரு நூறுரூபாயாவது நம்மளுடைய சேமிப்பாக இருக்கணும் தௌசண்ட் ருப்பீஸ் நம்ம கையில் வருதுன்னா ஆயிரம் நூறு அதோடைய சேமிப்பு நம்மளுடைய சேமிப்புன்னு எடுத்து வச்சால் நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி நான் இவ்வளோ சேமித்து வச்சுருக்கேன் பரவாயில்ல எறும்பு எப்படி மழை காலத்துக்கு தேவைன்னு அது எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு அரிசியாக சேமிக்குதோ அதே மாதிரி தான் இந்த சேமிப்பு நம்மளுக்கு வளரணும் எப்போவுமே சரி இந்த சேமிப்பு வளர்கிறதுக்கு ஆன்மீகத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் செஞ்சாலும் ஓகே ஏன்னா வெள்ளிக்கிழமையில் வந்து சுக்கரன் ஓரையில் எது செஞ்சாலும் சுக்கிரனுக்கு ரொம்ப சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பணத்துக்கான அதிபதி வசதிக்கான அதிபதி அவர் அதனால் சுக்கிரனை வந்து வணங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த சுக்கிரன் ஓரையில் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் இந்த மூணு ஏலக்காயை வந்து ஒரு பச்சை கலர் துணி சின்னதாக ஒரு காட்டன் துணி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த ப்ளவுஸ் பீட்டு அந்த மாதிரிலாம் ஒரு துணி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை கலர் துணி எடுத்து அதில் மூணு ஏலக்காயை வச்சு கொஞ்சோண்டு பச்சை புரத்தை வச்சு உங்களால் மழைதாரம் எவ்வளோ வேண்ட முடியுமோ இதை நீங்கள் காலையில் ஆறு டி ஏழு பிரம் இந்த சுக்கிரன் உரையில் செய்யுங்க பிரம்ம முகூர்த்தம் கூட வேண்டாம் சுக் சுக்கிரன் உரையில் காலையில் ஆறு ஏழு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பச்சை கலர் துணியில் மூணு ஏலக்காய் கொஞ்சம் கற்பூரம் பச்சை கற்பூரத்தை ஏன் அதில் வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது நீங்கள் அதை வந்து ஒரு முறை நீங்கள் அதை நம்பிக்கையுடன் அதுக்கிட்ட கேட்டு பாருங்களேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் என் கையில் இவ்வளோ சேமிப்பு உண்டாகணும் எனக்கு இந்த மாதிரி காசு பணம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் தரக்கூடியது சரி இந்த பச்சை கற்பூரன்றது ஒரு வாரம் சென்று கரைஞ்சிடும் அப்படி கரையாமல் இருந்துச்சுன்னா கூட ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் செய்யும் பொழுது இந்த ஏலக்காயும் அதில் தட்டி போட்டுடலாம் நீங்கள் கூட வாயில் பிரசாதமாக வாயில் போட்டுக்கலாம் அந்த லக்ஷ்மி தேவி படத்துக்கிட்ட வச்சுருந்து அதை எடுத்து ஏலக்காயை நம்ம வாயில் போட்டுக்கலாம் தவறு கிடையாது இதேமாரி வாரம் வாரம் நீங்கள் சுக்கரன் உரையில் இந்த மூணு ஏலக்காயை நீங்கள் வச்சு நீங்கள் வணங்குறது மூலிமா கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் காசு தங்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் பணம் நன்றாக சேரும் இதேமாரி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை மூணு ஏலக்காய் அந்த பச்சை கலர் அதே துணி யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை கலர் துணியில் வச்சு வச்சு கட்டி வை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் வீவர்ஸ் வைக்க வேண்டிய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்